வெல்கம் டு மிஷல் லெஃப்ட் டாட் காம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நான் ரோஸ் பிளான்ட்டை பற்றி ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோலாம் அதை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சதை வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து வீவெடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்கோட அந்த சோலார் பேனல்லாம் அது ஏதோ சொல்லுவாங்க, அது வேறு இருக்கு. நான் தலையை வர இப்படி வச்சுருக்கேன், கேமரா வர பிடிக்கவே முடியல, அது வேறு சைடில் போகுது. ஓகே, நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தண்ணி ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து நிறைய தடவை இதுக்கு தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு இப்போவே நான் இப்போது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த குழி விட்டு வந்து நான் டைம்ஸ் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது வந்து நேராக ஊற்றக்கூடாது, நம்ம கையை வந்து இப்படி பிடிச்சி ஊற்றணும். அதை வேணால் ஒரு வீடியோ ஒரு இது காணிக்கிறேன், எப்படி ஊற்றணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுறது பார்க்கலாம். நான் வந்து இதை காணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்படி டைரெக்டாக ஊற்றணும்னா குழி விழும். இப்போ வந்து செடியில் எதுக்குமே ஊற்றி காணிக்க முடியல, ஏன்னா வந்து இப்போ வந்து மழை பெஞ்சிருக்குல, ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கு, காலிலேருந்து விடாமல் மழை பெஞ்சிருக்கு, இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. ஸோ அதனால் ஊற்றி காணிக்கல. நம்ம வந்து இப்படி டைரெக்டாக ஊற்றணும்னா செடியில் உள்ள மண்ணில் வந்து குழி விழுந்து நம்ம ரூட் வந்து சீக்கிரமாக நாசம் ஆகிரும். ஸோ நம்ம வந்து இந்த இருக்கல இப்படி கை இருக்குல்ல, இந்த கையில் இது ஊற்றும் போது அது வந்து தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ வந்து அது குழி விழாது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் செடியும் காப்பாற்றலாம். புதுசாக யாராவது செடி வளர்க்கிங்கன்னா இதை பார்த்து கற்றுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டிங்களா, அடுத்து போகலாம். இப்போ வந்து எப்படி பறிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது கூட ஒரு தனியாக வீடியோ வச்சுருக்கேன், அதுவும் இப்படி பாருங்கள். நான் எப்படி பறித்து காணிக்கிறேன் உங்களுக்கு காணிக்கிறேன். உங்களுக்கு இப்போ ரோஸ் பூத்துருக்கு, இதான் நான் வந்து பறிக்க போகிறேன். இது வந்து ஃபுல்லாக பூக்கல, ஸோ நம்ம வந்து கட் பண்ணி காணிக்கிறதுனால பூக்கிறேன். ஸோ வந்து நான் எப்போவுமே இதுக்குன்னு தனியாக ஒரு கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பேப்பர் கட் பண்ணுற அதை கொண்டு வந்து வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து அது வந்து எப்போவுமே நல்லா ஈஸியாக கட் பண்ணிடும். இது வந்து ஈஸியாக கட் பண்ண அந்த வந்து செடி வந்து ஈஸியாக கட் பண்ணாது. இது எப்போவுமே கட் பண்ண முடியாது. கட் பண்ண முன்னா எப்படி பண்ணணும்னா காணிக்கிறேன். இது வந்து தெரியுதான் என்னன்னு தெரியல எனக்கு. இந்த பாருங்கள், அது இப்படி க்ராஸில் வச்சு கட் பண்ணணும். ஐயோ, பூ கிலோ விழுந்துருச்சு. இப்படி க்ராஸில் வச்சு கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அடுத்த தளர்வில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து அந்த பூவை எடுத்துக்கிறேன். பொட்டு, அது நம்ம இங்கிலீஷில் வந்து பட்டுன்னு சொல்லுவாங்களா, பட்டை ஏதாவது தொடவே கூடாது, அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும். நம்ம எப்படி வந்து ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அதை போய் அடித்தோன்னா எப்படி திருப்பி டிஸ்டர்ப் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து எப்பவுமே அடிக்கவே கூடாது. அதே மாதிரி ஃபோர்த் டிப்ஸ் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு செடி இப்போ வந்து ஒரு ரோஸே பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரு ரோஸ் வளர்க்கணும்னா ஒரு நாலஞ்சு தடவையாவது பட்டு போகும். அதனால் வந்து நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம வந்து என்ன செய்யணும்னா, எல்லா அதில் இருக்க எல்லா இலையும் கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு அது அந்த கார்னருக்கு மேலே இப்போ கட் பண்ணி விட்டு அதை வந்து எப்படி பண்ணுறன்னு அதுக்கும் ஒரு தனியாக வச்சுருக்கேன், அதை நீங்கள் வந்து போய் பாருங்கள். இதான் பட்டு போச்சுன்னா நீங்கள் வந்து அவ்வளோ இலையும் கட் பண்ணி விட்றணும். அதுக்கப்புறம் இதான் நீங்கள் வந்து இப்போது சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஒரு இது காணிக்கிறதுக்காண்டி, ஏன்னா எனக்கு ஃபுல்லாக செடி இருக்குது. ஸோ வந்து இதான் உங்களுக்கு வந்து ஸ்டெம்னு வச்சுக்கோங்களா, இந்த கார்னரில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சிஸ்ஸரை வச்சு இப்படி சைடாக ஒரு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, ஆனால் வந்து உங்கள் செடி வந்து க்ரீனாக இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரத்துலேயே வந்து அதை வந்து பிளாக் ஆகாமல் தடுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து இப்படி இருக்கலாம் கத்தாழை இருக்கலாம், கத்தாழை வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மேலே கார்னரில் இப்படி வந்து குத்தி வச்சுக்கோங்க. இப்படி குத்தி வைக்கும் போது எந்த பாக்டீரியா எதுவுமே அங்கே வந்து போகாது. ஸோ வந்து கீழெல்லாம் க்ரீன் ஆகி தழுதுக்கும் போது இதே நீங்கள் வந்து எடுத்து விட்டுறணும். ஸோ வந்து இந்த மேலே இது போது வரைக்கும் மேலே கருகாது, கருகாமே சேர்ந்த செடி பூச்சி எதுவுமே வந்து கடிக்காது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி ஒரு கத்தாழை எடுத்து இப்படி வந்து மேலே இது பண்ணி வைக்கிறோம். பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு செடி பட்டு போச்சுன்னா அதுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவோன்னா, நம்ம வந்து பாசி, நிறைய பேருக்கு சீக்கிரம் ரோஸ் செடியில் பாசி பிடிக்கும். எதனால் அப்படி பாசி பிடிக்குன்னா, தண்ணி ரொம்ப நேரம் தேங்கிறதுனால தான் பாசி பிடிக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டில் வந்து ஓட்டை போட்டுலாம். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஏற்கனவே ஓட்டை போட்டு தான் கொடுப்பாங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே நீங்கள் அப்படி ஓட்டை போடாமல் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுட வச்சு நீங்கள் உள்ளே குத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி சாக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்னர் அப்படி கட் பண்ண, அப்படி நீங்கள் ஒருவேளை மறந்துட்டீங்கனாலும் நீங்கள் வந்து உங்கள் ராட் ஏதாவது ஒரு குச்சி ஏதாவது வச்சு அந்த ரூட்டில் குத்தாமல் சைடில் அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல ஒரு குத்தி விட்டிங்கன்னா அது வந்து தண்ணி அவ்வளோ ட்ரெயின் ஆகி பாசி பிடிக்காமல் தவிர்க்கலாம். இது வந்து நான் 5 பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. என்னே மாதிரி உங்களுக்கும் பிளான்ஸ் பிடிக்கும்னா இந்த இதை லைக் பண்ணியிருக்கேன். பாய் பாய்.
இப்போ இது தேர்ட் டிப்ஸ் பார்த்துலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு பட்டு இருக்குன்னா அந்த பட்டை போய் பட்டு